ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலனும் கிழவியும் சிறுகதை. ஆசிரியர் புதுமை பித்தன். குரல் பொன்கந்தசாமி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். புதுமைப்பித்தனின் சிறுகதை காலனும் கிழவியும். வெள்ளைக்கோவில் என்றால் அந்த பகுதியில் சுடுகாடு என்று அர்த்தம். ஆனால் அது ஒரு கிராமமும் கூட. கிராம முன்சீப்பு முதலிய சம்பிரமங்கள் எல்லாம் உண்டு. ஊர் என்னமோ அப்படி அப்படித்தான். வெள்ளைக்கோவிலுக்கு போகிறேன் என்றால் உலகத்திடம் செலவு பெற்றுக்கொள்வது என்பது அந்த பகுதி வாசிகளின் வியாக்கியானம். ஆனால் வெள்ளைக்கோவிலுக்கு போய் திரும்பி வருகிறவர்களும் பலர் உண்டு. ஏன், சுப்பு நாடான் தினசரி காலையும் சாயங்காலமும் அங்கு போய் தான் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை மறக்க வைக்கும் அமுதத்தை இறக்கி வருகிறான். மாடத்தி தினசரி அங்கு போய் தான் சுள்ளி பொறுக்கி கொண்டு திரும்புகிறார். ஆனால் இப்படி திரும்புகிறவர்களை பற்றி மட்டிலும் நினைவு வருகிறதில்லை போலும் அவ்வூர் வாசிகளுக்கு. அந்த பிரதேசத்திற்கு சென்றும் வெறுங்கையுடன் திரும்பி வரும் நிலைமை ஒரே ஓர் ஆசாமிக்கு ஏற்பட்டது. அவர்தான் தர்மராஜா. இந்த சமாச்சாரத்தை பற்றி வெள்ளைக்கோயில்காரருக்கு தெரியாது. ஏனென்றால் மருதாயி புகையும் சுடுகாட்டுக்கும் சலசலக்கும் பனை விளைக்கும் இடையில் உள்ள ஒரு குடிசையில் வசிக்கும் கிழவி. மருதாயிக்கு இந்த விளையில் பனைகள் சிறு விடலிகளாக நின்றது தெரியும். அது மட்டுமா, கும்பினிக்காரர்கள் பட்டாளம் அந்த வழியாக சென்றது எல்லாம் தெரியும். அந்த காலத்தில் மருதாயியின் பறையன் நல்ல செயலுள்ளவனாக இருந்தான். வஞ்சகம் இல்லாமல் குடிப்பான். மருதாயிக்கு அந்த காலத்தில் இருந்தே மிடுக்கு சொல்லி முடியாது. அறுப்புக்கு சென்றுவிட்டு களத்திலிருந்து மடி நிறைய கொண்டு வரும் நெல்லை கள்ளாக மாற்றுவதில் நிபுணி. சதிபதிகள் இருவரும் இந்த லட்சியத்தை நோக்கி நடந்தால் வெள்ளைக்கோயில் பக்கம் குடியிருக்காமல் வேறு என்ன செய்ய முடியும்? மருதாயிக்கு பிள்ளைகள் பிறந்தன. அவையெல்லாம் எப்பவோ ஒரு காலத்தில் நடந்த சமாச்சாரம், கனவு போல. இப்பொழுது பேரன் மாடசாமியும் எருமைக்கிடாவும் தான் அவளுடைய மங்கிய கண்கள் கண்ட உண்மைகள். கிடாவை வெளியில் மேய விட்டு கொண்டு வருவான் பேரன். கிடாவும் நன்றாக கருகரு என்று ஊரார் வயலை மேய்ந்து கொழுத்து வளர்ந்திருந்தது. வாங்குவதற்கு ஆள் வருவதை மாடசாமி எதிர்பார்த்திருந்தார். மாடசாமி அவளுடைய கடைக்குட்டி பெண்வழி பேரன். கொஞ்சம் துடியான பெயர். பாட்டனின் ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் தான் மாடு மேய்க்கிற சைக்கிள் கிழவியை குடிசையில் போட்டுவிட்டு போய்விடுவான். அவனுக்கு ஒரு பெண்ணை கட்டி வைத்தால் தனக்கு இந்த குடிசைக்காவல் ஓயும் என்று நினைப்பாள் கிழவி. தன் கைக்கு ஒரு கோல் போல அவளுக்கும் ஒரு உதவிக்கட்டை தேவை என்று நினைத்தாள். காலத்தின் வாசனை எறியப்படாத யமபுரியில் சிறிது பரபரப்பு. யம தர்மராஜா நேரிலே சென்று அழைத்து வர வேண்டிய ஒரு புள்ளியின் சீட்டு கிழிந்து விட்டது என்பதை சித்திரபுத்திரன் மகாராஜாவிடம் அறிவித்தான். சித்திரபுத்திரனுக்கு ஓலைச்சுவடிகளை பார்த்து பார்த்தோ என்னவோ சிறிது காலமாக பார்வை அவ்வளவு தெளிவில்லை. நேற்றும் இன்றும் மற்ற லோகத்தில் மாறுதல் ஏற்படுவது ஆச்சரியந்தான். இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியவில்லையே. தர்மராஜாவின் சிங்காதனத்தின் மேல் அந்தரத்தில் தொங்கும் ஒளிவாளின் மீது மாசு படர்ந்து விட்டது. காரணம், மகாராஜனின் தொழிலிலும் மனதிலும் மாசு படர்ந்ததால் என்று கிங்கரர்களுக்குள் ஒரு வதந்தி. மகாராஜாவும் தம் முன் வரும் உயிர்களுக்கு நியாயம் வழங்கும் போதெல்லாம் அடிக்கடி உயர அண்ணாந்து வாளை பார்த்து கொள்வாராம். போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவே நேரில் சென்று அழைத்து வர வேண்டும் என்பது சம்பிரதாயம். காலத்திற்கு அதிபதியான மன்னன் அந்த கைங்கரியத்தை செய்வதில் மனக்குழப்பம் ஏற்பட்டது. பூலோகத்திலே, குறிப்பாக வெள்ளை கோயிலிலே அப்போது அஸ்தமன சமயம். பேய்க்காற்று யமதர்மராஜனின் வருகையை அலறி அறிவித்தது. பனைமரங்கள் தங்கள் ஓலை சிறங்களை சலசலத்து சிறக்கம்பம் செய்தன. சுடுகாட்டு சிதையில் வெந்து நீராகும் வாத்தியார் உடல் ஒன்று கிழவிக்கு கிடைக்கப் போகும் பெருமையைக் கண்டு பொறாமை புகையை கக்கி தன்னை அழித்து கொண்டது. எங்கிருந்தோ ஒரு கூகையின் அலறல். ஓடிப்போய் பேயாக மாறியாவது
தனக்கு கிடைக்கப் போகும் சித்திரவதையிலிருந்து தப்ப முயலும் வாத்தியார் உயிரை மறித்து தூண்டிலில் மாட்டி மேல் நோக்கி பறக்கும் கிங்கரர்கள் மகாராஜா தூரத்தில் வருவதையே கண்டு வேகமாக யமபுரியை நோக்கி செல்லலானார்கள். எங்கிருந்தோ ஒரு நாய் தர்மராஜனின் வருகையை அறிந்து கொண்டு அழுது ஓலமிட்டது. கிழவி குடிசை கதவை இழுத்து சாத்திவிட்டு இடுக்கான நடையில் வந்து உட்கார்ந்து வெற்றிலை குழவியை எடுத்து தடவினாள். கை கொஞ்சம் நடுங்கியது. என்றுமில்லாமல் கொஞ்சம் நாவறட்சி ஏற்பட்டது. சவத்து பயல அந்தில சந்தில தங்காத மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துருன்னு சொன்னா மோதி என்று சொல்லிக்கொண்டே தண்ணீர் கலையத்தை எடுத்தார். புறக்கடையில் திடுதிடுவென்று எருமைக்கடா வந்து நின்றது. அதன் மேலிருந்த கருத்த யுவன் குதித்தான். ஏழை மாடா, எத்தினி தடவை தான் உங்ககிட்ட சொல்லி மாரடிக்க? மோதி தொழுவில் கட்டி பருத்தி விதையை அள்ளி வையி. பாளையங்கோட்டை எசமா வந்துருந்தாவ, நாளைக்கு கடாவை கொண்டாட சொன்னாவ என்றால் வந்தவனை பார்த்து. வந்தவன்தான் யமதர்மராஜா. பாவம் கிழவிக்கு அவ்வளவு கண் பஞ்சடைந்து போய்விட்டதா என்று அவன் மனம் இழகியது. கிழவியின் கடைசி விருப்பத்திற்கு தடையாக ஏன் இருக்க வேண்டும் என்று எருமையை தொழுவில் கட்டிவிட்டு பருத்தி விதையை அள்ளி வைத்தான். பூலோக தீனியை கண்டிராத எருமை திரு திருவென விழித்தது. கிழவி திடுக்கிட்டு விடாமல் இதமாக வந்த காரியத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு குனிந்து குடிசைக்குள் நுழைந்தான் யமன். ஏழை ஐயா, அந்த வெத்தலை சருகை இப்படி தள்ளி போடு என்றார் கிழவி. வெற்றிலையை எடுத்து கொடுத்து விட்டு, அது இருக்கட்டும் கிழவி, நான் யார் தெரியுமா? என்னை நல்லா பாரு, நான் தான் என்று ஆரம்பித்தான் யமன். என்ன குடிச்சு விட்டு வந்தியாலே, எனக்கு என்ன கண்ணு பொட்டையா போச்சுன்னு நினச்சிட்டியாலே? கிழவிக்கு அவன் நின்ற நிலையை பார்த்ததும் மத்தியான சம்பவம் ஏதோ நினைவுக்கு வந்தது. சிங்கி குளத்தாம் அவளை, அவள் தான் சொக்கி, அவளை பார்த்துருக்கியாலே, நேற்று கூட சுள்ளி பொறுக்க வந்தாளே, அவள் அப்பங்கான வந்திருந்தான், உனக்கு அவளை பிடிச்சி கட்டி போட்டுட்டா நல்லதுன்னு நான் என்ன சொல்கிறேன்? காலத்தின் அதிபதியான காலத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட யமதர்மராஜன் நடுநடுங்கினான். நான் தான் யமதர்மராஜன் என்று அவனது வாய் உளறியது. பயப்பிராந்தியில் வாய் உண்மையை கட்டியது. ஆனால் அந்த உண்மை கிழவியின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தவில்லை. குடிச்சு போட்டு தான் வந்திருக்க, உங்கள் பாட்டன் குடிச்சு குடிச்சு தான் தொலைஞ்சான், அதான் வெள்ளக்கோயில் குடிசை, நாசமாக போகிறதுக்கு நாலு வழி வேணுமா? விதி யாரை விட்டது என்றார். விதியை பற்றி நினைத்ததும் கிழவிக்கு என்றுமில்லாத தளர்வு தட்டியது. மூச்சு திணறியது. யமனுக்கு கால்களில் தெம்பு தட்டியது. விதிக்கோளை பற்றி தன் ஆட்சியை நிலைநாட்ட நிமிர்ந்தான். ஏழு, உன் வக்கனையெல்லாம் இருக்கட்டும்லே, என்ன எருமை அத்துக்கிட்டு ஓடுது, மறைச்சு பிடிச்சதா என்றாள் கிழவி. எதேச்சையாக அடைந்த வாகனத்தை கட்டி போட்டு பருத்தி விதை வைத்தால் நிற்குமா என்று நினைத்து கொண்டே வெளியேறி வந்து சமிகை செய்தான் யமன். வாகனம் வந்து மறைவில் அவன் சொற்படி நின்றது. எருமையின் முதுகில் போட்டிருந்த பாசக்கயிற்றை எடுத்து கொண்டு மறுபடியும் உள்ளே நுழைந்தான் யமன். பாசத்தால் அவளை கட்டிவிடலாம் என்று நம்பினான். பாவம், ஏழே, கயிறு நல்லா உறுதியாக இருக்கே, எங்கேயே வாங்கினேன்? உங்கள் பாட்டன் இருந்தார் இல்லை, அவருக்கு அப்பங்காலத்தில் இது மாதிரி கிடைக்கும். அங்கே சுற்றி ஒரு கொடியாக கட்டி போட்டு வையி, ஒன்றுக்கும் இல்லாட்டா நாலு ஓலையாவது சேர்த்து கட்டிக்கிட்டு வரலாம் என்றாள். பாசக்கயிற்று நுனியை கூரையை தாங்கும் விட்டத்தில் கட்டி கொண்டே தான் அவள் பேரன் அல்லன் என்பதை இந்த கிழவிக்கு எப்படி தெளிவுபடுத்துவது என்று எண்ணி எண்ணி பார்த்தான். தனது சுய உருவை காண்பித்தால் பயந்துவிட்டால் என்ன செய்வது என்ற நினைப்பு. வேறு வழி இல்லை. ஏ கிழவி, என்னை இப்படி திரும்பிப்பார் என்று அதிகார துணியில் ஒரு குரல் எழுந்தது. கிழவி திரும்பி பார்த்தாள். கூரையின் முகட்டையும் தாண்டி சூலத்தட்டையால் மறையாமல் யமன் தன் சுய உருவில் கம்பீரமாக நிற்பதைக் கண்டாள். நீ யாரப்பா இங்கே? என் பேரன் நின்றுட்டு இருந்தானே, அவன் எங்கே என்றாள். நான் தான் யமன், நான் தான் அவன், உன் பேரன் இல்லை என்றான் யமன். அப்படியா செய்தி, வா இப்படி இரி என்று கொண்டே வெற்றிலையை தட்டத் தொடங்கினாள் கிழவி. இப்போ எதுக்கு இங்கே வந்த? யமன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். அதனால் நின்றதன் காம்பீரியம் மறைந்து விட்டது. போருக்கு முதல்வனையும் ஊருக்கு மூத்தவரையும் நான் தான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். அப்படின்னா நீ என் கூட வர வேண்டும். நீ அப்பொழுது கட்டி போட சொன்னாயே, அது உன் எருமை அல்ல, என் வாகனம். நான் உன் கூட வரணுமாக்கும்.
என்னை கூட்டிகிட்டு போக உனக்கு திறமை இருக்கா? உனக்கு பாதி வேலையை கூட சரியாக செய்ய தெரியாதே. என்னை கட்டோட கூட்டிக்கிட்டு போக உனக்கு முடியுமா? எனக்கு முடியாத ஒன்று இருக்கிறதா? நான் இதுவரை எத்தனை பேரை அழைத்து சென்றிருக்கிறேன்? அது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன புராணம் இதிகாசம் படிக்கக்கூடிய ஜாதியில் பிறந்திருக்கிறாயா? இப்படி சொல்லிக்கொண்டு போகும் பொழுது யமனுக்கு தானே தனக்கு பொய் சொல்கிறது போலப்பட்டது. ஏனென்றால் அவனுக்கு மார்கண்டன் சமாச்சாரமும் நினைவுக்கு வந்துவிட்டது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னை கூட்டிகிட்டு போய்த்தீனா நான் இருந்த நினைப்பே, என்ன பற்றின நினைப்பே, நான் வச்சிருந்து புழங்கின சாமான் எல்லாம் உன்னோட எடுத்துக்கிட்டு போக முடியுமா? என்னமோ யமன் கிமன் இன்னும் பயமுறுத்திய உன் தொழில் உனக்கு செய்ய தெரியல, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வா என்று காலை நீட்டி கொண்டு முழங்காய் தடவினால் கிழவி. என்ன சொன்னாய்? எனக்கா தெரியாது? இதோ பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று உரிமை கொண்டு எழுந்தான் யமன். அந்தோ அவன் வீச வேண்டிய பாசக்கயிறு அவனே கட்டிய கொடியாக தொங்கியது. உன்னால் என் உசுரத்தானே எடுத்துக்கிட்டு போக முடியும்? இந்த உடலை கூட தூக்கிட்டு போக உனக்கு திறமை இருக்கா? யோசிச்சு பாரு, உன்னை வேறையாக மாற்ற முடியும், உன்னால் அழிக்க முடியுமா? அடியோடு இல்லாமல் ஆக்க முடியுமா? அதை உன்னை பழச்ச கடவுளாலேயே செய்ய முடியாது. அப்புறம் இல்லை உனக்கு பழசுன்னா அவ்வளோ கிள்ளுக்கிறேன்னு நினைச்ச என்று பொக்கை வாயை திறந்து காட்டி சிரித்தாள் கிழவி. கையை பிசைத்து கொண்டே வெளியேறினான் யமன். அன்றுதான் அவனுக்கு உண்மையான தோல்வி. மார்க்கண்டேயன் சமாச்சாரம் கூட அவனுக்கு அன்று வெற்றி மாதிரியே புலப்பட்டது. யமராஜனின் தோல்வியைக் கண்டு காப்பாற்றி கொள்ள போய் பதுங்கியது போல பேய்க்காற்றும் ஒய்ந்து நின்றது. மாடசாமி எருமையை ஓட்டி கொண்டு வந்து சேர்ந்தார். கட்டுத்தறியில் தீனி போட்டு பருத்தி விதை வைத்து தயாராக இருந்ததைக் கண்டார். குருட்டு கிழவிக்கு வெறுமிடத்தில் எருமை இருப்பதாக தோன்றியதால் எல்லாம் தானாக தடவி தடவி செய்திருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. உள்ளே நுழைந்தான். வாயில் வெற்றிலையை குதப்பிக் கொண்டே கிழவி யமதேவனின் விஜயத்தையும் தோல்வியையும் பற்றி சொன்னார். மாடசாமி வாலிபத்தின் அவநம்பிக்கையுடன் சிரித்தான். குருட்டு மூதி என்னவோ உளருது என்று முணுமுணுத்தான். இருந்தாலும் நல்ல கெட்டி கயிறு, காஞ்ச சருகாவது கட்டலாம், கைக்கு வந்தது தவறிவிட்டதே என்று அவள் ஏங்கியது அவனுக்கும் கொஞ்சம் நம்பும்படியாகத்தான் இருந்தது.